ஃபைபர் ஆப்டிக் சென்சார். அதாவது இதனுடைய மோஸ்ட் அப்ளிகேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக் சென்சார். இது வந்து என்ன சென்சரா யூஸ் பண்ணலாம், டெம்பரேச்சர் சென்சரா யூஸ் பண்ணலாம், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஏதாவது மெஷர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ், ப்ரெஷர் எவ்வளோ மெஷர் பண்ண யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ மெஷர் பண்ணலாம் யூசிங் த ஃபைபர் ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் மெஷர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, லீ ஃபீல்டு ஆல்சோ யூ கேன் மெஷர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் என்ன மெஷர் பண்ணலாம்னா யூ கேன் மெஷர் த த போலரைசேஷன், போலரைசேஷன் ஆஃப் த லைட்ஸ், போலரைசேஷன் மெஷர் பண்ணலாம், நெக்ஸ்ட் அதனுடைய வேவ் லென்த் ஆஃப் த லைட்டிங் மெஷர் பண்ணலாம், அந்த வேவ் லென்த் மாடுலேஷன் மாடுலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், வேவ் லென்த் மாடுலேஷன் நீங்க அதுக்கப்புறம் என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த சென்சார் த ஃபேஸ் மாடுலேஷன் ஆஃப் த ஃபேஸ் மாடுலேஷன் ஆஃப் த வேவ், இது எல்லாத்துக்கும் எது யூஸ் பண்ணலாம், இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர் பிரஷர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த லைட் அந்த போலரைசேஷன் ஆஃப் த லைட் வேவ் லென்த் மாடுலேஷன் பண்ணலாம், ஃபேஸ் மாடுலேஷன் பண்ணலாம், நிறைய பட்டர் பண்ணலாம், எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே பண்ணலாம், நிறைய ரிசர்ச் இப்போ இருக்கு. இதுல இந்த ஃபைபர் ஆப்டிக் சென்சர் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா இட் கேன் கிளாசிஃபை இன்டு டூ டைப்ஸ், ஒன்னு வந்து என்னன்னா த ஆக்டிவ் சென்சர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த பாசிவ் சென்சர். சோ இந்த ஆக்டிவ் சென்சர் என்னன்னா த மாடுலேஷன் இட் டேக் ஆர் யூசுவலா என்ன சொல்றோம்னா இன்ட்ரின்சிக் சென்சர், இதுல நேம் என்ன இன்ட்ரின்சிக் சென்சர்ஸ். ஏன் இன்ட்ரின்சிக் சென்சர்ஸ் சொல்றோம்னா அந்த மாடுலேஷன் எங்க இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் உள்ளாலே நடக்கும். அந்த இப்போ வந்து இன்புட் லெவல் லைட் கொடுக்குறீங்க, அந்த லைட் என்ன செய்யணும்னா அவுட்புட் லெவல் வந்து இப்போ என்னுடைய போலரைசேஷன் இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க அவுட்புட் லெவல் வரும்போது மாறிடுது, இந்த மாதிரி டவுன் அதாவது அதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குன்னு வச்சுங்க, இது எதுக்கு இருக்கு உங்க இது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து டெல்டா பை 90 டிகிரி, அதை மெஷர் பண்ணீங்கன்னா இந்த மாடுலேஷன் எங்க நடக்குதுனா இந்த போலரைசேஷன் மாடுலேஷன் இன்சைட் தி ஆப்டிகல் ஃபைபர், அதனால தான் என்ன சொல்றோம் இன்ட்ரின்சிக் சென்சார் தி ஆக்டிவ் சென்சார். அப்பனா அந்த இந்த சென்சாரோட மாடுலேஷன் எல்லாமே எங்க நடக்குதுனா இட் வில் ஹேப்பன் இன்சைட் தி ஆப்டிகல் ஃபைபர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி பாசிவ் சென்சார், தி மா பாசிவ் சென்சார் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார், அதனுடைய அனதர் நேம் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார். இந்த எக்ஸ்ட்ரீம் சென்சார் என்ன மீனிங்னா த மாடுலேஷன், மாடுலேஷன் எந்த ஒரு மாடுலேஷன் ஆனாலும் சரி ஹேப்பன்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஆப்டிகல் ஃபைபர், அவுட் சைட் த ஆப்டிகல் ஃபைபர். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் இதில் மேக்சிமம் வந்து சொல்லியிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு புக்ஸையும் தந்திருக்காங்க. One form of energy into another form of energy. இதா இருக்கிற மீனிங், அதாவது டெஃபினிஷன், ஸ்மால் டெஃபினிஷன். அதாவது இது வந்து டிரான்ஸ்யூசர் வேலை என்னன்னா இது என்னன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணணும், அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நாம என்ன செய்யறோம்னா ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம சென்சரா எப்படி யூஸ் பண்ண போறோம் அதான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். டூ டைப்ஸ் ஆக்டிவ் சென்சர், பாசிவ் சென்சர்ஸ் பார்த்தோம். இதுல வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவ் சென்சர் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா த டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் சென்சர். என்னென்ன டைப் சொல்றோம்னா the first type பாத்தீங்கன்னா it's a intensity modulated sensor, அதாவது அந்த input light ஓட intensity ஏ modulate பண்ணணும். இந்த
கொடுக்குற இன்புட் லைட்டோட அவுட்புட் லைட் உங்களுக்கு என்னன்னா டிஃபரண்ட் ஃபேஸ்ல வரும். அதுதான் எதுனா இது அதனால பேர் என்னன்னு சொல்லுவோம். ஃபேஸ் மாடுலேட்டட் சென்சார். இது ஒரு சென்சார். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் அவர் சென்சார். தி தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க போலரைசேஷன் மாடுலேஷன் சென்சார். தி போலரைசேஷன் மாடுலேட்டட் சென்சார். The fourth type of magna, it's a wavelength modulated sensor. इधर ना पाती ना उन लोगों के दे active activity sensor आरे इन्हें ना उन लोगों के it's a type of IP sensor. इन दे लाला में इन दे four category के लिए तो फॉलो ना IP sensor फॉलो में. பேஸ் சென்சார்னா மாடுலேஷன் டெக்னிக்ஸ் அவுட் சைடு பட் அதோட கேட்டகரிஸ் அத வந்து பாத்தீங்கன்னா எனிங் சொல்லல பட் எக்ஸாம்பிள் வந்து நிறைய சொல்லிருக்காங்க பட் யூ கேன் லுக் அட் தி புக் நாம இப்போ என்ன செய்ய போறோம் இதுல இம்பார்ட்டன்ட் டூ டெரஸ் சென்சார்ஸ் மட்டும் பார்க்க போறோம் தி ஆர்டி சென்சார்ல அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மேபி ஐ டெல் யூ கேட்டகரி இட் வில் கம் எனிவே ரொம்ப ஈஸியான क्वेश्चन போடுற சோ வி ஹேவ் டு சூஸ் சம் டிஃபரண்ட் கலர் இன்ட்ரின்சிக் இதே என்ன சொல்றாங்க அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணனும் டு ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அது எப்படி இருக்கும் ஒரு ஸ்கீமேடிக் டயகிராம் அதாவது அந்த சென்சார் வந்து எப்படி வர்க் ஆகும் டயகிராம் ட்ரா பண்ணா அதானே பார்க்க போறோம் நமக்கு என்ன செய்யணும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஃபைபர் எடுத்துக்கறோம் ரெண்டு ஃபைபர் என்ன ஒன்னு ஒன்னு ஒட்டி இருக்கு மாதிரி இங்க ஒரு ஃபைபர் இதே போல ரெடிங் வரக்கு நெக்ஸ்ட் என்னன்னா இத ஒட்டி இன்னொரு ஃபைபர் எடுத்துறோம் ரெண்டும் வந்து ப்ளூ ஆயி இருக்குன்னு வெச்சீங்க ஜஸ்ட் இது ஸ்கீமேடிக் டயகிராம் தான் ரெண்டும் ஒட்டி இப்போ என்ன செய்யறேன்னா நம்ம ஒரு லேசர் சோர்ஸ் எடுத்துறோம் இங்க வந்து என்ன செய்யறேன்னா ஒரு லேசர் சோர்ஸ் லேசர் சோர்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் தி டைம் இங்க ஃப்ரண்ட்ல நம்மவும் நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டைம் நம்ம பேக்ல நம்மவும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்க இது என்ன பண்ணீங்கன்னா இந்த லைட் இங்க ஃபாலோ ஆகும் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபாலோ ஆகி இட் வில் கெட் ஸ்கேட்டர்ட்
இது எல்லா டைரக்ஷன் என்னன்னா ஸ்கேட்டர் ஆகும். அது ஸ்கேட்டர் ஆக சம் ரேடியேஷன் வந்து என்ன ஆகும், இந்த நெக்ஸ்ட் ஃபைபர்ல ஃபாலோ ஆகும். இதுலயும் ஃபாலோ ஆகும், பட் மோஸ்ட் ஆஃப் த லைட் இதுல என்னன்னா சோர்ஸ் லைட் வரதால மோஸ்ட் ஆஃப் த லைட் இட் வில் டிரான்ஸ்மிட். ஆனா இந்த ஃபைபர் ரியா இருந்தால இதுல ஃபாலோ ஆகிற எல்லா லைட் என்னன்னா இட் வில் கெட் டிரான்ஸ்மிட். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது தேர் வில் பி அவுட்புட் ரே இந்த அதர் அண்டர் த ஃபைபர். இத வந்து ரிஃப்ளெக்ஷன் அதாவது ஸ்கேட்டர் ஆன ரேடியேஷன் ரிசீவ் பண்ணதால இந்த ஃபைபர் என்ன சொல்றோம், இட்ஸ் எ ரிசீவிங் ஃபைபர் ஆர் அப்படி சொல்றோம் ரிசீவிங் ஃபைபர். இப்போ இந்த இங்க அவுட்புட்ல வந்த ரேடியேஷன் இன்டென்சிட்டி மெஷர் பண்ணிறதுக்கு வி கேன் கீப் ஒன் டிடெக்டர். சோ ஜஸ்ட் இட் வி கேன் கீப் ஒன் ஆஃப் த டிடெக்டர் ஹியர் அந்த செகண்ட் ஃபைபரோட எண்ட்ல we are just using one detector. இப்போ இந்த டிடெக்டரோட வேலை என்னன்னா இட் ஷோ தட் சம் இன்டென்சிட்டி வேரியேஷன் கிராஃப். அதாவது தி இன்டென்சிட்டி வெர்சஸ் சம் வேரியபிள் ஆஃப் ஃபிரீக்வன்சி. இது என்ன செய்யணும்னா, சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இஃப் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆப்டிகல் ஃபைபர் உங்களுக்கு நீங்க மூவ் பண்ணும் பண்ணுங்க இந்த ஸ்கேட்டர் லைட் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால உங்களுக்கு என்னன்னா டிடெக்டரோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். You can find the displacement of the object. அதாவது உங்களுக்கு நோக்கி வந்த இன்டென்சிட்டி அதிகமாகுது, displacement of the object. So, இந்த object வந்து இந்த fiber நோக்கி வந்த இன்டென்சிட்டி அதிகமாகுது. ஏன்னா இது வரையும். So, அதே அந்த object வந்து fiber விட்டு விலகி போனா உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்டென்சிட்டி குறையுது. அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா you can identify whether the object is moving towards the fiber or away from the fiber. ஒன்னு அது displacement வந்து அந்த ஃபைபர் நோக்கி வருதா ஃபைபர் விட்டு போகுதா ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்னு இந்த இன்டென்சிட்டி கிராஃப் வந்து displacement எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னன்னா அந்த displacement sensor இந்த using the optical fiber. பிரஷர் சென்சரான யூஸ் பண்ணுவோம். அதனுடைய வர்க்கிங் பிரின்சிபல் எழுதிடுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயாகிராம் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் டயாகிராம் ட்ரா பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யறேன், ஒரு லேசர் சோர்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லேசர் சோர்ஸ். இங்க வந்து என்ன செய்யறேன், ஒரு பீம் ஸ்பிளிட்டர் எடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து 50-50% பீம் ஸ்பிளிட்டர். இது என்னன்னா இந்த லேசர் சோர்ஸ்ல இருந்து வர லைட் பாதியில இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், பாதி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் இதோட மீனிங். கான்ஃபரன்ஸ் 50-50% பிஎஸ்
இதை வந்து டிடெக்ட் பண்ணணும் தோசரம் அவங்க என்னன்னா ஒரு போட்டோ டிடெக்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேபி யூ கேன் அட்ஜஸ்ட் தி ஃபுட் சமா நல்லது தெரியும் என்னன்னா இது என்ன வெளியில அவுட் வர இந்த இதுல ஃபாலோ ஆகலாம் ஆகும் இந்த ரெண்டு என்னன்னா ரெண்டு நீங்க வந்து ஜாயின்ட் ஆகறதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த போட்டோ டிடெக்டர்ல யூ வில் கெட் தி இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் தெரியும் அதே போல இங்க வந்து டிடெக்ட் வச்சு பார்த்தா உங்களுக்கு என்னன்னா ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் தெரியும் சோ யூ வில் கெட் தி இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் அதுல நீங்க உங்களுக்கு நீங்க இன்டர்ஃபெரன்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் பத்தி பிளஸ் டூ படிச்சிருக்கீங்க ரெண்டு லைட் வந்து உங்களுக்கு மீட் பண்ணினா அந்த ஆக்சுவலி இன்டர்ஃபியரன்ஸ் அப்புறம் out of phase, completely out of phase aranda, you will get the dark spots. Completely in phase aranda, you will get the bright spot. இப்ப என்ன செய்யறேன் ஓகே எனக்கு இன்டர்ஃபெரன்ஸ் கிடைச்சி நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன் இஃப் லைக் என்ன செய்யணும் இந்த ரிஃப்ளெக்டட் லைட் என்ன செய்யணும்னா இட் வில் ஆல்சோ சென்ட் இட் த்ரூ த ஒன் ஆஃப் த ஆப்டிகல் ஃபைபர் அதாவது நீங்க செகண்ட் பேக்ல வர லைட் என்ன செய்யணும் ஒரு ஃபைபர் ஆப்டிக் சென்சர் என்னன்னா ஃபைபருடைய சேரி மெட்டீரியலான அந்த ஃபைபர் தான் இது வழியாக சென்ட் பண்ணணும் என்ன கிடைக்கலாம் இருக்கு
what is the pressure given to the optical fiber? இங்க எவ்வளவு பிரஷர் நம்ம கொடுத்தோம் இந்த வேரியேஷன் இந்த டிஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படி நம்ம ஈஸியா மெஷர் பண்ணலாம். சோ அதனால தான் இந்த ஃபைபர் என்னன்னு சொன்னா பிரஷர் கொடுக்கிற ஃபைபர் வந்து என்னன்னு சொன்னா சென்சிங் ஃபைபர். இங்க பிரஷர் கொடுக்கறோம். ஏன்னா இந்த சென்சிங் ஃபைபர் ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணனா நமக்கு என்னன்னா இந்த ஃபெரஸ் பேட்டர்ன் வேரியேஷன் இருக்கும். இது வந்து என்னன்னா pure form means if there is no pressure or temperature to the both fiber pure form. இது வந்து பாத்தீங்கன்னா after the pressure இந்த பேட்டர்ன் என்ன after the pressure நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட தான் சொன்னேன். பட் ரியல் எக்ஸ்பெரிமென்ட் நீ பண்ணும்போது you will get a different pattern. சோ அப்போ நம்ம போட்டோ டிடெக்டர் என்ன செய்யணும் இந்த பேட்டர்ன் ஈஸியா மெஷர் பண்ணிடும். உங்களுக்கு அவுட்புட்ல வந்து என்னன்னா இந்த வேரியேஷன் எவ்வளவு இல்ல கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் அந்த டிடெக்டர்ல வந்து அவுட்புட்ல கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் பண்ணி நீங்க வந்து கையால மெஷர் பண்ணுவாங்க இல்ல பேனல் பேப்பர்ல மெஷர் பண்ணுவாங்க இல்ல கம்ப்யூட்டரே உங்களுக்கு என்ன எல்லாம் கொடுத்துரும். கொடுக்கும்போது என்னன்னா you can measure how much pressure is given to the fiber or how much the temperature is given to the fiber இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். So, so another thing I am saying in this kind of setup we are calling pressure sensor. So our optical fiber pressure measure பண்ணனது யூஸ் பண்ணலாம். இல்லனா உங்களுக்கு என்ன பிவிஸ் அப்ளிகேஷன் பார்த்தா டிஸ்பிளேஸ்மென்ட் மெஷர் பண்ணனது யூஸ் பண்ணலாம். So இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டாபிக் ஆஃப் தி செகண்ட் யூனிட் தி இரண்டாவது யூனிட்.